காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதயாத். நலம் தரும் நவராத்திரி. அன்பானவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, என் உறவுகளே, நவராத்திரி வருகிறது. இந்த நவராத்திரியில் நாம் எல்லாம் ஒன்றிணைய போகிறோம். பரஸ்பரம் நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம். பல நாள் நம்மளுடைய தவத்திற்கு வலிமை கிடைக்கக்கூடிய வாரம். பல நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயம் வரமாக அமையக்கூடிய காலம். ரொம்ப அருமையான காலம் நவராத்திரி. நம்மளுடைய விசேஷ காலங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை உணர்த்துவது. அந்த உணர்த்தக்கூடிய வழியிலேயே பயணம் செய்தோம்னா வெற்றியும் பெற முடியும். சாதாரண நாட்களாக இந்த நாட்களை விட்டுடக்கூடாது. பத்து ஞாயிற்றுக்கிழமை வருது சார், ஆனால் 1ஆம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு அழகு இருக்குல்ல. பிறந்தநாள் ஞாயிற்றுக்கிழமையில் வந்தால் இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைகள்லாம் சந்தோஷப்படுவீங்களா? படமாட்டீங்க. ஆடா ஆடா, என் பிறந்தநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டேன். திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்ததுன்னா அந்த ப்ரேயரில் நிப்பாட்டுவாங்க, நம்மளை வாழ்த்து தெரிவிப்பாங்க, மிஸ்ஸு பார்ப்பாங்க, டீச்சர் சார் பார்ப்பாங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. அட்லீஸ்ட்டு வாழ்த்தாச்சு 4 பேர் சொல்லுவான். எத்தனை பேர் எதிர்பார்ப்போம்? ஞாயிற்றுக்கிழமையை எதிர்பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நன்மை தரக்கூடியது. அதில் நவராத்திரி நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியது, நமது பலத்தை அதிகப்படுத்துவது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஞான திறவுகோல் நமக்கு நிச்சயமாக. நவராத்திரி மட்டும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு என்ன பண்ணணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி வழிபாடு. புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி வருகிறது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், 12 ராசிக்கு வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த புரட்டாசி மாதம்ங்கிறது சைவ மாதம். மாதத்திலே சைவ மாதம் அசைவ மாதம் இருக்கான்னு கேட்கலாம். உண்மை, நாம் நம்மளை எதிர்காலத்திற்காக சுத்தம் செய்து கொள்வதற்கான மாதம்தான் புரட்டாசி மாதம். நான் ஏற்கனவே இது ஒரு பதிவிலே கொடுத்துருக்குறேன். ஏறத்தாழ நம்ம எல்லாம் இப்போ சைவமாக அசைவத்தை ரொம்ப அதிகமாக எடுத்துக்காம அசைவத்தை அப்படி ஒதுக்கி வச்சுட்டு சைவத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த நேரத்தில் நமக்கு நிறைய ஞானம் ஏற்படும். சில விஷயங்களை அர்ப்பணிப்பு வேண்டாம், தவிர்ப்பது வேண்டாம் வேண்டாம் அப்படி நிறைய விஷயத்தை தவிர்த்து ஒரு ஞானியை போல் வாழ்வீங்க, ஒரு மகா முனிவரை போல, ஒரு தவம் தவ வாழ்க்கைன்னு சொல்லலாம். புரட்டாசி 1லிருந்து இருந்துட்டு இருப்பீங்க, அப்படி தானே இருக்கீங்க? அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது கரெக்டு தான். அப்படி இருக்கிற அந்த தவத்தில் ஒரு வலிமை கிடைக்க போகுது. இந்த அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம். இந்த நவராத்திரி தினத்தில் இந்த 9 நாட்கள் உங்களுடைய தவ வலிமை அதிகமாக வேண்டும். என்ன செய்யணும்? எண்ணத்திற்காக தவம் செய்கிறீர்களோ அதை இன்னும் அதிகப்படுத்தும். நவகிரகத்தில் ராகு அப்படிங்கிற பகவான் துர்க்கைக்கு கட்டுப்படுவார். இந்த ராகு துர்க்கைக்கு கட்டுப்படுவார், நல்லா கவனிக்கணும். இந்த ராகு மருத்துவ சம்பந்தப்பட்ட யோகத்தையும் கொடுப்பார், மருத்துவத்தில் நமக்கு வந்து வியாதியையும் கொடுப்பார். ராகு கொடுத்து ராகுவை போல் கொடுப்பார் கிடையாது, ராகுவை போல் கெடுப்பார் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரம். உடல் நலங்களில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், கைக்கு அதாவது நம்ம உடம்புல ஒரு கத்தி வைக்கிறாங்கன்னா ஒன்றும் ராகு திசையில் ராகு புத்தியாக இருக்கும், எந்த திசையில் வேணாலும் புத்தி ராகு புத்தியாக இருக்கும். இந்த ராகு அந்தரத்தில் வரும்போதோ ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கட்டம். ஆஸ்பத்திரியில் சும்மாவாச்சும் போய் உட்காரணும், யாரோ ஒருத்தவன் நமக்கு அடிபட்டு இருந்தாலும் அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கணும், பேஷண்டாக இல்லைனாலும் அட்டண்டராக போய் உட்காந்துக்கணும். இந்த இதுதான் ராகு. அதே நேரத்தில் மருத்துவ யோகம், இன்னைக்கு மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க பிள்ளைங்கன்னா ராகுவுடைய துணை இல்லாமல் படிக்க முடியாது.
நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ராகுவை ஆக்டிவ் பண்ணுற சுவாமியார்னா துர்கா பரமேஸ்வரி தான், துர்க்கையர், சிவனுடைய சக்தி. நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லுப்பா அம்பே. பாடல் இருக்குல்ல, சிவபெருமான்ட்ட தானே நான் அந்த நாகர் இருக்கார். அப்போ அங்கே கண்ட்ரோல் பண்ணுறது துர்க்கை. அப்படிப்பட்ட துர்க்கைக்கு 3 நாட்கள், அப்படிப்பட்ட அந்த துர்க்கையை நவராத்திரியில் 3 நாட்கள் நம்ம வழிபாடு பண்ணுறோம். இந்த காத்யாயனாய் வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதகார் அப்படிங்கிற மந்திரத்தை காலையில் 108 தடவை, சாயந்தரம் 108 தடவை, நவராத்திரியில் முதல் 3 நாட்கள் சொல்லணும். அம்பாவை வழிபாடு பண்ணணும், துர்க்கையை வழிபாடு பண்ணணும். உங்கள் ஊரில் பக்கத்தில் துர்காம்பாள் ஆலயம் எங்கே இருக்கோ, சிவாலயத்தில் துர்க்கை இருப்பா, வடக்கு நோக்கி இருப்பா, அவளுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க, அர்ச்சனை பண்ணுங்க, துர்க்கை காயத்ரி படிங்க, உங்களுக்குள்ள ஒரு பவரை ஏற்படுத்திக்கிங்க. என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ நடக்கும். என்னால் இது முடியாது, என்னால் இது வராது, எனக்கு எதுவும் கிடைக்காது, இந்த தாட்ஸ் அப்படியே தூக்கி எறிங்க. முடியும், நடக்கும், வருவேன், உடல் நலத்தில் கோளாறா, உடல் நலம் சரியாயிடுவேன், இவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையே இந்த 3 நாட்கள் வளர்த்துக்கணும். அடுத்தது மகாலட்சுமி, அடுத்த 3 நாட்கள் மகாவிஷ்ணுவுடைய பத்தினி, பொருளாதார வலிமையை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பா. அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமி, முதல் 3 நாள் துர்க்கை, 2வது 3 நாள் மகாலட்சுமி. மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதகா. இந்த மந்திரத்தை காலையில் 108 தடவை, சாயர்ச்சி 108 தடவை. மகாலட்சுமி வழிபாடு காலையில் சாயர்ச்ச. மகாலட்சுமிக்கு பிடித்த நைவேத்தியம், மகாலட்சுமிக்கு பிடித்த தாமரப்பூ அர்ச்சனை, மகாலட்சுமி வழிபாடு. பெருமாள் கோவிலில் தாயார் சன்னதிக்கு போயிடணும், சிவாலயத்தில் மகாலட்சுமி சன்னதிக்கு போயிடணும். இந்த 3 நாட்கள் உங்கள் பேரில் அர்ச்சனை, சுவாமி வழிபாடு அவசியம். உங்கள் பொருளாதாரம் கண்டிப்பாக வலிமை பெறும். முதல்ல உங்களுடைய பலம், உடல் பலம், தைரியம் கிடைச்சிது. அடுத்தது 3 நாட்கள் பொருளாதார வலிமை கிடைக்குது, பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு. அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி, 9 நாள் பிரம்மனுடைய பத்தினி இல்லையா, பிரம்மனுடைய பத்தினி. அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவி, சரஸ்வதி நமஸ்துப்பியம் மரதே ஞானரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தியர் பகுதுமே சொல்கிறோம் இல்லையா. இந்த சரஸ்வதி தேவியை பிரம்ம பத்னி சித்மிகே அந்த மந்திரம், இந்த வாக்தேவீச வித்மகே பிரம்ம பத்னீச தீமகி தன்னோ வாணி பிரஜோதிகார், வாக்குக்கு வலிமை கொடுக்கக்கூடிய பிரம்மனுடைய பத்னி சரஸ்வதி தேவி. நம்மளுடைய எழுதுனா பாருங்க எழுத்தை, இந்த சரஸ்வதியை அதிகமாக வழிபாடு பண்ணும்போது அந்த எழுத்தையே மாத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு, தண்டனை கொடுத்துருவாங்க, தீர்ப்பு எழுதப்பட்டுடும். மேல்முறையீடு பண்ணுறாங்கல்ல, தீர்ப்பு மாறுது இல்லை, அதே மாதிரி தான் எழுதின விதியை மாற்ற முடியும் சரஸ்வதி. அதனால தான் கடைசி 3, முதல்ல தவத்தோடு ஆரம்பிக்கிறோம், சும்மா இல்லை வாழ்க்கை. தவத்தோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தி நம்ம நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுடைய விதியை மாற்ற முடியும், பிரம்மனடி தலைவிதியை மாற்ற முடியும், ஆனால் சரஸ்வதி துணை இல்லாமல் மாற்ற முடியாது. அதனால தான் கல்வி அந்த அளவுக்கு பலம் உள்ளது. படிங்க எல்லாரும், படிக்காமல் யாருமே இருக்காதிங்க, படிக்க பிடிக்கலன்னு சொல்லவே சொல்லாதீங்க. சார் நான் எல்லாம் படிச்சுட்டேன்னு சில பேர் சொல்கிறாங்க, இல்லவே இல்லை, படிச்சுக்கிட்டே இருக்கணும், பள்ளிக்கூடம் போய் தான் படிக்கணும்னு இல்லை. எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ அறிவு களஞ்சியம் இருக்குது. சோதிடம் படிக்கிறியா, படி, வாழ்க்கை முழுக்க படிச்சுக்கிட்டு. அறிவியல் படிக்கிறியா, வாழ்க்கை முழுக்க படிச்சுக்கிட்டு. எதையாவது படி, படிக்காம இருந்துடாத. இந்த டிவி பார்க்கறது, செல்போன் பார்க்கறது, இதுல இருக்கிற நாலேஜ், நீ 1 மணி நேரம் ஒரு டிவியை பார்க்கறதுனாலயோ, 10 மணி நேரம் செல் பார்க்கறத விட
பத்து நிமிஷம் ஒரு புத்தகத்தை எடுத்து ரெண்டு பக்கத்தை படிச்சுன்னா மனசில் நிற்கும். அதுதான் உண்மை. படிப்பு தலைவிதியை மாற்றும், அறிவு களஞ்சியும். இந்த மூன்று நாட்கள் வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கிறார், வள்ளுவர் நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், ஒரு மனிதனுக்கு அறிவு சரியான இடத்துல வேலை செய்யணும், படிப்பு இருந்தால் தான். முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா ஒரு கல்வியாளனால் முடியும், அறிவு பெற்றவனால் முடியும். முக்கிய முடிவுகள் எடுக்கலைன்னா பணம் இருந்த என்ன பலன், பதவி இருந்த என்ன பலன், பலம் இருந்த என்ன பலன், ஒரு பலனும் கிடையாது. அப்ப அந்த மூன்று கடைசி மூன்று நாட்கள் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய நாட்கள். படிக்கலைன்னா அர்த்தமே இருக்காது வாழ்க்கையில், படிக்கலைன்னா வாழ்க்கையில் அர்த்தமே இருக்காது. படிக்கணும், படிச்சுட்டேன்னு யாரும் நம்பாத, படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிக்கவே படிச்சு முடிக்கவே முடியாது. நாளைக்கு மரணம்னா இன்னைய வரைக்கும் படிக்கலாம், அந்த அளவுக்கு படிப்பு இருக்கு. நம்ம யூஜி பிஜி மட்டும் இல்லை, புத்தக படிப்பு வேணும், அறிவு வேணும், வளர்த்துக்கிட்டே இருக்கும். பல நேரங்களில் இல்லை, எல்லா நேரங்களும் உதவி செய்யும். உனக்கு இருக்கிற பலம் படிப்பு, அதை கடைசி மூணு நாள் கொடுக்கும். ஆக லக்ஷ்மி துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி வழிபாடு. பத்தாவது நாள் தசமி, விஜயதசமி. நீங்க பண்ண ஞானத்திற்கு உங்களுக்கு இருந்த தவத்திற்கு பத்து நாள் நீங்க, நான் சொன்ன மாதிரி தவத்தோடு இந்த சுவாமி எல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணி நீங்க இது மாதிரி தவத்தோடு வேண்டி இருந்தீங்கன்னா பத்தாவது நாள் விஜயதசமி அன்னைக்கு அந்த சிந்தனையோடு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம், அது கல்வி ஆலயங்களாக இருக்கட்டும், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களாக இருக்கட்டும், கணக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களாக இருக்கட்டும், தொழில் தொடங்குவதாக இருக்கட்டும், எதை நீங்க ஆரம்பிச்சாலும் சக்சஸ் ஆகும். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளை எனர்ஜி, நம்மளை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளை வந்து சார்ஜ் ஏற்றிக்கக்கூடிய டைம் இந்த நவராத்திரி. சார்ஜ் ஏற்றிக்கிறது, நமக்குள்ள இருக்கிற பலத்தை நாமளே தெரிஞ்சுக்கிறது. எத்தனை நாளைக்கு தான் இன்னொருத்தனை நம்பிய வாழ்றது, நம்மளை நம்ப நம்பணாமா? இந்த நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை துவங்குங்க. இந்த நவராத்திரி பல நல்ல வேலைகளை செய்ய போகுது, உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை செய்ய போகுது. நான் இதுதான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன், நீங்க இந்த பதிவில் பார்த்துருக்கலாம். ஆக நவராத்திரியை கொண்டாடுவோம், நாள்தோறும் நன்மை பெறுவோம், சக்தி நவசக்தி நமக்குள்ள இருப்பா, நம்புங்க நிச்சயம் நல்லது நடக்கும். ஒவ்வொரு நாளும் நவராத்திரி தினத்துல சாயந்தர வேலை சாயரட்ச வீட்டில் விளக்கேற்றிட்டு ஒரு பெண்மணியாவது வீட்டுக்கு கூப்பிட்டு, சுமங்கலிகளை கூப்பிட்டு உங்க வீட்டுக்கு ஒரு குங்குமம் கொடுத்து அனுப்புங்க. வசதி இருக்கிறவங்க ஜாக்கெட்டு பிட்டு வளைகள் மருதாணி கொஞ்சம் ஒரு ரூபா பணம் ஒரு சித்திராணம் ஒரு எலுமிச்சம்பழ சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் சுண்டல் கடலை வச்சு கொடுங்க. அம்பாளுக்கு எப்படி நைவேத்தியம் பண்ணுறீங்களோ அதை அப்படியே அம்பாளாக நினச்சி ஒரு சுமங்கலிகளுக்கு கொடுத்து அனுப்புங்க. அது மாதிரி ஒரு கன்னியா பெண்ணுக்கு வச்சு கொடுத்து அனுப்புங்க. ஒவ்வொரு நாளும் வசதி இருக்கிறவங்க ஒம்பது பேருக்கு கொடுக்கலாம், அஞ்சு பேருக்கு கொடுக்கலாம், வசதி இல்லாதவங்க ஒரு பேருக்காவது கொடுங்க. எதுவுமே பணமே இல்லை, பணம் குங்குமம் கொடுங்க, அம்பாள் ஆத்மார்த்தமாக எடுத்துப்பா. தாழம்பு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுங்க. என்ன குங்குமம்? தாழம்பு குங்குமம். ராகுக்கு பிடித்தது தாழம்பு தானே, தாழம்பு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணணும். கொலு வச்சாதான் நவராத்திரி கொண்டாடணும்னு இல்லை, கொலு வைக்காதவங்களும் நவராத்திரி கொண்டாடலாம். வீட்டில் சுவாமி பூஜை அம்பாள் வந்து கொலு இருக்கிறா, நீங்கள் வெறும் பொம்மைகளை மட்டும் வச்சுட்டு கொலு வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது. அம்பாள் உங்கள் வீட்டுக்கு ஆல்ரெடி வந்துருவா, அக்டோபர் மூணுலேருந்து ஒம்பது நாள் உங்கள் வீட்டில் கொலுவு இருக்கிறா, தவம் இருக்கிறா. அந்த ஒம்பது நாட்கள் அவசியம் நாம் நூல் கோக்கும்போது பார்த்து, நூல் கோக்கக்கூடாது, நெகம் வெட்டக்கூடாது, முடி எடுக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் அம்பாள் இருப்பா, ஒரு பொருளை கிழிக்கக்கூடாது. வீடுகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். செஞ்சா என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கக்கூடாது, வேண்டாம், நம்பிக்கையோடு இருப்போம், அம்பாளை தொழுவோம். நிச்சயமா அம்பாள் நமக்கு நிறைய நல்லது செய்ய போறா. இது வரைக்கும் இருந்த நம்மளோட கடன்கள் கஷ்டங்கள் தரித்திரங்கள் எல்லாம் விலக போகுது. தினசரி அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி குங்குமார்ச்சனை பண்ணுங்க. துர்க்கையுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லுங்க முதல் மூன்று நாள், இரண்டாவது மூன்று நாள் மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மூன்றாவது மூன்று நாள் சரஸ்வதி அஷ்டோத்திரம். அதே மாதிரி துர்க்கையுடைய போற்றி, மகாலட்சுமி போற்றி, சரஸ்வதி போற்றி. கடைசி பத்தாவது நாள் மூன்று சுவாமியுடைய அஷ்டோத்திரம், மூன்று சுவாமியுடைய போற்றி, மூன்று சுவாமியுடைய காயத்ரி,
இதெல்லாம் சொல்லி நம்ம கணக்குகளை ஆரம்பிக்கணும், நம்மளுடைய வழிகளை துவங்கணும், நல்ல வழிகளை துவங்கணும். வீர தீர செயல்களை புரிய போகிறோம். பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய வரலாறு படைக்க போகிறோம். வாழ்த்துக்கள். நவராத்திரி பல பேருக்கு வரலாறு படைக்கக்கூடிய அற்புதமான தருணத்தை, ஞானத்தை கொடுக்கக்கூடிய நாள், பலத்தை கொடுக்கக்கூடிய நாள், தவற விடாதீங்க. வாழ்த்துக்கள் என் அன்பு சகோதர சகோதரி நண்பர்களே. நவராத்திரியை கொண்டாடுவோம், நாள்தோறும் நன்மை பெறுவோம், நல்லதே நடக்கும். அமோகமாக இருக்கணும், குறை இல்லாமல் இருக்கணும். அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி நல்வாழ்த்துக்கள்.